அண்ணன் காடு வெட்டி குருவை பொய்த்த நினைவிடத்தில் வந்து விழுந்து கும்பிட்டு மாலையை வைத்து வாக்கு கேட்ட போன அயோக்கிய பயல்கள் என்னை சாதி விடுகின்றான். அடுத்த தலைவர் வந்து கொண்டிருக்கார்ல தம்பி உதயநிதி, அவர் அண்ணன் காடு வெட்டி குருவுக்கு மாலையை அணிவிக்கிறார். அப்போது வராத சாதி வெறி சிறங்கு சொறி மாண்புமிக்க அமைச்சர் பிறந்தகையில் ஐயா கே என் நேருவும் எஸ் கே கே எஸ் எஸ் ஆரும் திருச்சியில் நடந்த ரெட்டியார் மாநாட்டில் பேசிய பேச்சு வலைவெளியில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஏண்டா உங்களுக்கு சாதியா உறுத்தல, நாங்க மட்டும் துருத்திக்கிட்டு வர்றோம் எப்படி உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரச்சனையாகல? தம்பி எனக்கிட்ட வாய கொடுக்காத தம்பி, நான் 10 வயதுல இருந்து மேடையில பேசுறேன் தம்பி, கண்டதை பேசுறேன்ல, கற்றதை பேசுவேன், படிப்பேன், அனுபவிச்சதை பேசுவேன், தப்பிக்கவே முடியாது. தர்க்கத்துல நீ என்ன வெல்ல மாட்ட, என் வாதத்துக்கு எதிர்வாதம் செய்ய முடியாத நீ அசிமான் அப்படி சொல்லிட்டார், சீமான் இப்படி சொல்லிட்டார். பரதேசியர் தாய்மதம், தாய்மதம்ங்கிற வார்த்தையே நான் உச்சரிக்கல, ஆ பாருங்க இஸ்லாமிய கிறிஸ்துவர் தாய்மதம் சொல்லிட்டே, நேருக்கு நேரு சண்டை போடுறா, நேருக்கு நேரு நின்றார் ஆண் மகனாக. இன்னும் கேட்கிறான் என்கிட்ட, உனக்கு என்ன வருமானம் வருது சாப்பிட்றாங்க, வெள்ளை மண்டி தானே வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி, இவ்வளவு பெரிய பணக்காரன் எப்படி ஆனே கேட்டிருக்கணும்ல, கேட்டிருக்கணும்ல, ஜெயலலிதா உங்களுக்கு மார்க்கெட் இல்லாத நடிகை தானே, நீங்க வீட்டில் இருந்தீங்க கடைசி காலத்தில் ஒரு படம் இல்லையே, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய 800 ஏக்கர்ல எஸ்டேட் வாங்குற அளவுக்கு இத்தனை பங்களா வாங்குறதுக்கு பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கணும்ல, திருட்டுத்தனமா ட்ரெயினியர் வந்த கருணாநிதியின் குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்ததுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கணும்ல, ஏ தொடர் வண்டிக்கு ட்ரெயினுக்கு கூட காசு இல்லாம வந்தவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது? தம்பி உதயநிதி தொடர்ந்து படம் எடுக்கிறார், ஒரு படம் ஓடவில்லை ஆனா தொடர்ந்து எடுக்கிறார், பணமே அது. இவ்வளவு பெரிய வீடுகளை கட்டி வாழ்கிறீர்கள், எங்களுக்கு எனக்கு வீடே கிடையாது, வீடே கிடையாது, யாருமே நம்ப மாதிரி உண்மையிலே எனக்கு வீடு இல்லை, காலி பண்ணும் அடுத்த மாதம். உங்களுக்கு தெரியுமா இந்த மண்ணில் நான் போராடுகிற காலத்தில் எந்த விடுதியிலும் எனக்கு தங்க இடம் தரல ஐயா கருணாநிதி ஆட்சியில், இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை, ஏன்னா நாட்டையே அடைய துடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம். இவன் சொல்லுவான் கோடி கோடியா பணம் வருது சீமானுக்கு, வருதுன்னு தெரியுதுல்ல, எங்கிருந்தோ வருதும்மா, எங்கிருந்தோ வருதுன்னு தெரியாத என்ன உனக்கு எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடி தெரியாத, நீ என்ன புலனா இது செய்யற, எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது பேசிட்டே இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு எல்லாம் காசு எப்படி இருந்தது, என்ன பெரிய அயோக்கியர்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த ஜெய் பீம்னு படத்தை வச்சு 15 நாளா எல்லா பிரச்சனையும் மூடி மறைச்சு போட்டிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குறவர் குடிகள், இருளர் குடிகள், ஒடுக்கப்பட்ட ஆதி பழங்குடிகளை பற்றி பேசுவது, அவர்களுடைய வலி இவ்வளவு கொடுமையானதா என்று பேசுவதற்கு பதிலாக சமூக மோதல்களை உருவாக்கி சீமான் அப்படி சொல்லிட்டார் அதை சொல்லிட்டார் இந்த உணர்வை அப்படியே மூடி மறைச்சிருது. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க, இவ்வளவு சிக்கலுக்குள் இருக்கிற தமிழகத்தை, தமிழின மக்களை, தமிழ்நாட்டை ஒரு படத்தை வச்சு மூடிட்டாங்க. படம் சிறந்த படம், மக்களினுடைய வலியை தூக்கி சுமக்கிற படம், தூக்கி மக்களுக்கு ஒரு தலைமுறைக்கு உணர்த்துற படம், இப்படி இனிமே நடந்துடக்கூடாதுன்னு உணர்த்துற படம், அதை பற்றி பேசவே இல்லையே, அதை பற்றி பேசவே இல்லையே. அணு கழிவை இடிந்த கரையிலே புதைக்கலாம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு, இந்திய ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு, இதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? பதில் இல்லை. நீட்டு தேர்வு தங்க அணிதா இருந்த போது வந்து அப்படி நீட்டி முளைக்கி அழுதவர்கள் இன்று இவர்கள் ஆட்சியில் வந்த 6 மாசத்துக்கு 6 குழந்தைகள் இருந்திருக்கார்கள். பதில் என்ன? நீட்டை வந்தால் நீக்கும் என்றீர்களே, என்ன பதில்? பதில் இல்லை. பள்ளி கல்லூரிக்கு பிள்ளைகள் செல்ல முடியவில்லை, ஆசிரியர் பெருமக்களே பாலியல் இச்சைக்கு ஆளாக்கினும் பிள்ளைகள் மாணவ அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், அதை பத்தி இவர்கள் பேசவே இல்லை. வன பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்தால் காடுகளை முழுக்க தனியார் மயப்படுத்தி விடுவார்கள், அந்த ஆபத்து தெரிந்து நாம் போராடுகிறோம், அதை பத்தி பேச்சு கிடையாது. மீன்வள சட்டம், கடலிலிருந்து 12 நாட்டுக்கு மேல் நீ கடலுக்குள்ள மீனவர் போகும்போதுங்க இங்க 2 லட்சம் ரூபா கட்டிட்டு தான் போகணும், 2 லட்சம் ரூபா இருந்தா நான் இதுக்கடா மீன் பிடிக்க போறேன், இதை வச்சு வாழ்ந்துருக்க மாட்டேனா? நீங்க போய் அந்த 12 நாட்டுக்கு மைல மீன் பிடிக்கணும், 10,000 ரூபாய்க்கு மேல பிடிச்சிடக்கூடாது. அடா பரதேசிக்கு பிறந்த பரதேசி, நான் பிடிச்ச மீன் 10,000 ரூபாயா 7,000 ரூபாயா 8,000 ரூபாயின்னு கரைக்கு வந்தா தானடா தெரியும், கரைக்கு வந்து வித்தா தானே தெரியும், 10,000 ரூபாய்க்கு மேல மீன் பிடிக்க கூடாது என்பவன் 2 லட்சம் ரூபாய் புடுங்கிற கடை வாங்கினா என்கிட்ட எதுக்கு வாங்க? 2 லட்சம் ரூபாய் எதற்காக வாங்குகிறாய்? எதற்காக வாங்குற? என் கடலுங்க, என் நிலமுங்க, என் உரிமைங்க, அதுல 2 லட்சம் ரூபாய் அவர் கட்டிட்டு போகணும், வந்து 10,000 ரூபாய்க்கு தான் மீன் பிடிச்சிருக்கணும். 12 நாட்டுகள் மைலுக்கு கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா படகை பறித்துக் கொள்ளலாம், 5 ஆண்டுகள் சிறைப்படுத்தலாம், வாழ்நாள் முழுக்க மீன் பிடிக்க தடை விதிக்கலாம். எப்படிப்பட்ட சட்டம்!
புனிதர்களால், இந்த மண்ணை மக்களை ரட்சிக்க வந்த இரட்சகர்களால் இயற்றப்படுது இந்த சட்டம். ஒருத்தர் பேசியது உண்டா என்னை தவிர இந்த நிலத்தில் எதிர்த்து? என் தங்கச்சி பேசிட்டு வருவா ஒரு ஊரா, வேற யாராவது ஒரு அரசியல் இயக்கத்தின் வழி நடத்துறவங்கிற முறையில் யாராவது சண்டை போட்டது? தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு பதில் இல்லை. சட்டம் இல்லாம திண்டுக்கல்ல இருந்தா அங்க 150 கிலோமீட்டருக்கு நாலு வழிச்சாலையை போறேன். நான் கேட்கலையே, நான் வழி கேட்கலையே. நான் கேட்டது கச்சத்தீவை மீட்க சொல்லி, அதை செய்யறதில்ல. எனக்கு வேண்டாம் சிஎஸ்டிங்கிற, அதுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நீட்டு வேண்டாங்கிற, நாங்கள் போராடியது எதையும் கேட்கறது இல்ல. நாங்கள் போராடதை எல்லாம் திணிப்பது. நான் சாலையே கேட்கலையே, சாலையே கேட்கலையே. ஐயா ஸ்டாலின் வாயை திறக்கல, வாயை திறக்கல. அந்த சாலை போடுவதில் ரெண்டு பக்கம் மதில் சுவரை வேற கட்டுறான். அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் கூட, இந்த பக்கம் ரோட்டுக்குள்ள வந்து ரோட்ல என்னடா நடக்கும்? நம்மை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வெள்ளத்தில் நம் மக்கள் சேர்த்து கொண்டிருக்காங்க. எவ்வாறு கழிவு நீர் எல்லாம் சேர்ந்து அது வெளியேறல? ஏன் வெளியேறல? 50 ஆண்டுகளாக ஆண்டு ஒரு மழை நீர் ஒரு தடவை வெளியேறல, மக்கள் அவதிப்படுகிறாருன்னு தெரிஞ்சா அடுத்த தடவை அது நடக்காமல் தடுப்பவன் எவனோ, அதுக்கு திட்டமிடுவன் எவனோ, அவன்தான் தலைவன், அவன்தான் தலைவன். ஆனால் அப்படி ஒரு திட்டம் 50 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கா? இல்ல ஐயா ஸ்டாலின் மாநகர தந்தையாக இருந்த போது சென்னையில் நடந்திருக்கா? இல்ல கடலூர்ல இத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியில் இருந்த அமைச்சர்களா போன பெருமக்கள் கடலூர் ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளத்தில் சிக்கி மிதக்குதே, அதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு, அது செய்வதற்கு ஒரு திட்டம் இருந்ததா? இல்லை. ஆனால் இது எதையுமே பேசாது. 15 நாட்களாக இந்த ஊடக பெருந்தகைகள் ஜெய் பீம், அதை பற்றி நினைக்கிறேன், ஜெய் பீம் அதை பற்றி. அதுல ஒருத்தர் கேட்கிறாருங்க, அதுல ஒருத்தர் கேட்கிறார், இந்த காடுவெட்டி குருமாரி அவர்கள் சாதி சங்க மேடையில் பேசுறாங்க. அவர் சாதி சங்கத்தின் தலைவரா தான் அதில் இருக்கிறாரு. அவர் சாதி சங்க தலைவர், அவர் அதை தான் பேசுவார். அதனால நீ இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்ல வரியான்னு கேட்டா, காடுவெட்டி குருவே ஆதரிச்சிட்டார், இவர் சாதி சாக்கடை, சாதி வெறியது. இதை எழுதுனவன் யாரு தெரியுமில்ல? யாரோட குடும்பம், யாரோட ஆட்கள் தெரியுமில்ல? அண்ணன் காடுவெட்டி குருவை புதைத்த நினைவிடத்தில் வந்து விழுந்து கும்பிட்டு மாலையை வைத்து வாக்கு கேட்ட போன அயோக்கிய பயல்கள் என்னை சாதி வெறின்றான். அவர் மகன் கனலை கூட்டிக் கொண்டு அறிவாளத்தை சந்திச்சு எங்களை ஆதரிங்கன்னு சொல்லி மாலையை போட்டு வரவேற்ற மகத்தான பெருமக்கள் நான் சாதி வெறியினான். வந்து அவர் மருமகன் மனோஜ கூப்பிட்டு மகளை கூட்டிட்டு போய் அறிவாலயத்தில் சந்திச்சு அடுத்த தலைவர் வந்து கொண்டிருக்காருல்ல, தம்பி உதயநிதி, அவர் அண்ணன் காடுவெட்டி ஊருக்கு மாலையை நினைக்கிறார். அப்போது வராத சாதி வெறி சிறங்கு சொறி, நாங்கள் தாண்டா இந்த நாட்டிலேயே சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு வேண்டாம் என்று பேசிய ஒரே அரசியல் இயக்கம் நாங்கள் தாண்டா. ஒரு இயக்கம் சொல்றா பாப்போம், சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, சாதியும் மதமும் தமிழனுக்கு இல்லை, சரித்திரம் படைப்பதே அவனுக்கு இல்லை என்ற முழக்கத்தை வைத்தது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான். இங்க யாரை நிறுத்துவான் அந்த சாதி கொண்டு? நான் யாரையாவது நிறுத்தேன், என் தம்பி போன தடவை நான் நின்று வட்டி என் தம்பி கடல் தீபம் நின்று போடனா போடு, போட்டா போடு, போலனா போ, அப்ப சின்ன கவலை இல்லை. ஆதி தமிழ் குடிகளை பறையர்களை எல்லா பொது தொகுதியிலையும் கொண்டு நிறுத்தினேன். ஒரு தொகுதியில திமுக நிறுத்திருக்குமா? நீ என்னைய பேசுற சாதி வெறியன்ட்டு. ஒசூர்ல இருந்து ஒரு பெரியவர் வந்து, நான் ஒசூருக்கார ஓ கவிடாவான்னு கேட்கிறேன். அப்படி என் தம்பி டிஆர்பி ராஜா பதவி இருக்கும் போது அவர் சட்டசபையில் பேசுறாரு, பாலுத்தேவர் மகன் ராஜா தேவர் அப்படின்னு பேசுறாரு. பக்கத்துல முதலமைச்சர் இருக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்த பிறந்தகைகள், மாண்புமிக்க அமைச்சர் பிறந்தகைகள் ஐயா கே என் நேருவும் SKKSSRம் திருச்சியில் நடந்த ரெட்டியார் மாநாட்டில் பேசிய பேச்சு வலையொலியில் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஏண்டா உங்களுக்கு சாதியா உறுத்தல? நாங்க மட்டும் துருத்திட்டு வர்றோம் எப்படி உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரச்சனை ஆகல? அதையா ஏன் உங்க கண்ணுக்கு பேச மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க? நான் சொல்றேன், என் தலைவன் மேலானையா, என் தமிழ் மேலானையா, என் தாய் மேலானையா, மிக கொடுமையான சாதி வெறியர்கள் நீங்கள் தான், நீங்கள் தான். தமிழ் சமூக ஓர்மையை திட்டமிட்டு சிதைக்கிற இந்த திராவிட சூழ்ச்சிக்காரர்களுக்கு தமிழீழம் தலைமுறையினர் அடிமையாயிடக்கூடாது, பழியாயிடக்கூடாது. கொஞ்ச நாளை பேசிட்டு இருப்பா, நாம் தமிழர் என்பது அது வந்து தமிழ் தேசியம் என்பது அது சாதியவாதம் கே அப்படின்னு, நாம் தமிழர் என்பது அது வந்து இனவாதம் கே, இன வெறிங்க.
அப்ப நாங்கள் திராவிடர்கள் என்பது அது என்ன இன வெறி இல்லாமல் சிறங்கு சொரியா? தமிழ் தேசியம் என்பது இனவாதம் என்றால் திராவிடர் என்பது பக்கவாதமா முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா? அது என்ன வாதம்? அது என்ன வாதம்? பதில் யாராவது சொல்ல வச்சிருக்கா? யாராவது வச்சிருக்கா? தமிழர்களை எப்படி அடையாளம் கண்டு பிரிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி ஆரியர் திராவிடரை இனம் கண்டு பிரித்தீர்களோ அப்படித்தான் நாங்கள் தமிழர் யார் என்று அடையாளம் கண்டு பிரிக்கிறோம். தம்பி எனக்கு வாயை கொடுக்காத தம்பி, நான் 10 வயதுல இருந்து மேடையில் பேசுறேன் தம்பி, கண்டதை பேசுறவன்ல.